இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ. குமிடிப்பூண்டி தொகுதி பாமக வேட்பாளர் செல்வராஜுக்கு ஆதரவாக அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரிப்பு. தேர்தல் அறிக்கை குறித்து பொது மேடையில் விவாதிக்க தயாரா என மு க ஸ்டாலினுக்கு அறைகூவல். முதலமைச்சர் ஜெயலலிதா தனிநபர் சர்வாதிகார ஆட்சி நடத்தி வருவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. தர்மபுரி அருகே அமைச்சர் பழனியப்பனின் ஆதரவாளர்கள் தாக்கியதில் பெண்கள் உட்பட 5 பேர் காயம். வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி சென்னை அமைந்த கரையில் விழிப்புணர்வு நாடகம். கிரானைட் முறைகேடில் 2 திராவிட கட்சிகளுக்கும் பங்கு இருப்பதாக பொன் ராதாகிருஷ்ணன் புகார். அதிமுகவின் தேர்தல் விதிமீறல்கள் குறித்து நடுவன் புலனாய்வுத்துறை விசாரணை நடத்த கருணாநிதி வலியுறுத்தல். மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லாத சூழல் நாடாளுமன்றத்தில் நிலவுவதாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கருத்து. சீர்காழி தொகுதி பாமக வேட்பாளர் பொன் முத்துக்குமார் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து வாக்கு சேகரிப்பு. நடப்பு நிதியாண்டில் வேளாண் துறையில் வெளிநாட்டு முதலீடுகள் 553 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக நடுவண் அரசு தகவல். இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ.